டிஎன்பிஎஸ்சி ஹார்ட் ஒர்க் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் செகண்ட் டேர்ம்லேருந்து பார்க்கலாம். எக்ஸைஸ் 1.1 பார்த்துட்ருக்கோம். அதோட கண்டினியூஷன் 16th சம். 250 லிட்டரின் 12% என்பது 150 லிட்டரின் டேஷ்க்கு சமமாகவும் கேட்டிருக்காங்க. இப்போ 250 லிட்டரின் 12% 250 லிட்டர் இருக்குது, அதில் 12% என்பது 80 அப்போ இந்த வேல்யூ ஈக்குவல் டு தான் இதுன்னு வரும். 150 லிட்டரின் எத்தனை சதவீதத்துக்கு சமம்னு கேட்டிருக்காங்க. அப்போ 150 லிட்டரின் எத்தனை சதவீதன்றதை எக்ஸ் பர்சன்டேஜ் வச்சுக்கலாம். இது 12%. அப்போது 250 × 12/100 =150 × x/100. இங்கே 100 வந்து கேன்சல் ஆகிடுது. இங்கே 0 கேன்சல் பண்ணலாம். 5 × 5 = 25, 3 × 5 = 15. இதை கேன்சல் பண்ணோம்னா 4 × 3 = 12, 5 × 4 = 20. அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு எவ்வளோ வரும்? 20% வரும். இதுதான் நமக்கான ஆன்சர். அடுத்தது, ஒரு பள்ளி தேர்வில் ஏபிசி ஆகிய 3 வேட்பாளர்கள் முறையே 153, 245, 102 வாக்குகளை பெற்றனர் எனில் வெற்றியாளர் பெற்ற வாக்கு சதவீதத்தை காண்க. அப்போ வெற்றி 3 வேட்பாளர்களுக்கு இந்த மாதிரி வாக்குகள் கிடைக்குது. அதிக வாக்கு இருக்கிறது எது? 245 தான். அப்போ பி தான் வந்து வெற்றியாளர். இந்த வெற்றியாளரோட வாக்கு சதவீதம், நம்ம இந்த வாக்கு சதவீதத்தை கண்டுபிடிக்கணும்னா மொத்தம் எவ்வளோ வாக்குகள் முதல்ல கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்? இந்த மொத்த வாக்குகளையும் ஆட் பண்ணிக்கிறோம். 7, 10, 9, 10, 2, 3, 4, 5. அப்போ நம்மளுக்கு வந்து இங்கே 500 கிடைக்குது. இங்கே வந்து என்ன பண்ணணும்னா வெற்றியாளரின் வாக்கு சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ வெற்றியாளர் யார்? பி தான். அப்போ 245 / டோட்டல் ஓட்ஸ் எவ்வளோ? நம்மளுக்கு 500 × சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா 100 மல்டிப்ளை பண்ணுவோம். இதை கேன்சல் பண்ணோம்னா 4 × 5 = 20, மீதி 4 × 9 = 45. அப்போது 49% வெற்றியாளர் பெற்ற வாக்கு சதவீதம் வந்து 49%. 10,000 25% மதிப்பின் 15% என்பது 10,000 அதாவது இந்த 10,000 25% கண்டுபிடிச்சி அந்த வேல்யூவில் 15% கண்டுபிடிச்சா நமக்கான ஆன்சர் வந்து கிடைச்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு 10,000 25% கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? 25/100 இது கேன்சல் பண்ணோம்னா 2,500. இப்போது இதில் 10,000 25% மதிப்பின் 15% இதோட 15% கண்டுபிடிக்கணும். (25 × 5) 125. அப்போ 375 தான் நமக்கான ஆன்சர். அடுத்து, ஓர் எண்ணின் 60% 60% கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஓர் எண்ணின்னு சொல்லியிருக்காங்களா, அந்த எண்ணை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த ஓர் எண்ணின் 60% அப்போ அதில் இந்த எண்ணோட 60% (x/60/100) இதிலிருந்து 60 கழித்தால் என்ன கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. 60 கிடைக்கும் எனில் அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ (x/60/100) இது இந்த சைடு வந்துச்சுன்னா 60 + 60 = 120 ஆகிடும். இது கேன்சல் பண்ணோம்னா 2. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் (x = 200). அப்போ அந்த எண் வந்து 200. அதுதான் நமக்கான ஆன்சர். அடுத்தது 20 சம், லாஸ்ட் சம். 48 அதாவது இந்த 48% எக்ஸ்ன்னு வச்சுக்கிறாங்க. 64% எனில் எக்ஸின் மதிப்பு காண்பது தான் இங்கிலீஷ் கொஸ்டின். இஃப் 48% of 48 = 64% of x. அப்போது 48% முதல்ல இது 48 × 48% 48 × 48/100 = 64%. அப்போ 64/100 × x ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ (x). இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். 4 கேன்சல் பண்ணோம்னா 16, 1 × 4 = 2 அகைன் 4 பண்ணோம்னா 4 × 4 = 16, 3 × 4 = 12, மறுபடியும் 4 பண்ணோம்னா 12. அப்போ x = நமக்கு 36 கிடைக்கும். இதுதான் நமக்கான ஆன்சர். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.